இன்றைக்கி டே செவன் பூச்சி பார்த்தீங்கன்னா வந்து நேற்று விட இன்னைக்கு வந்து நல்லா சாப்பிட்ருக்கோம் மார்னிங் டைமு பூச்சியோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க பூச்சி நான் சொன்ன கோடு இதுதான் இந்த இந்த தோல் உருப்பு கோடு இந்த பூச்சி கொஞ்சம் பெருசானோன்னு தெருது பாருங்கள் தலையில் ஒன்று உடம்புல ரெண்டு கருப்பு கோடு தெரிஞ்சு பாருங்க ஃபோர்த்து மோல்டிங்க அப்புறம் இன்னொரு ஒரு கருப்பு கோடு தெரியும் நாலாவது வேலை தீனி கொடுத்துருக்கோம் இலை வந்து கொஞ்சம் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம் மார்னிங் டைமுக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கெல்லாம் வந்து பூச்சி வந்து இலை சாப்பிட்டுருக்கு அங்கெல்லாம் வைக்கிறதுக்காக இலை கொஞ்சம் வச்சுருக்கோம் அதிகமாகவே ஏன்னா வந்து இந்த ரெண்டு நாள் நல்லா இலை சாப்பிடும் அதுக்கப்புறம் மோல்டிங் உட்காந்துரும் ஏன்னா இதோ நாலாவது வேலை தீனி கொடுத்துட்டோம் இன்னும் நாலு வேலை தான் சாப்பிடும்

நல்லா பெருசாக இருக்கும் அது சாப்பிட்ற சவுண்டு வேற கேட்கும் நான் போன வீடியோலேயே போட்டுருக்கேன் இலையெல்லாம் சாப்பிட்டு பூச்சி மட்டும் இருக்குது பாருங்கள் அந்த குச்சி மட்டும் தான் இருக்குது மேல் ரேக்கெல்லாம் நல்லா பூச்சி அருமையாக இலை சாப்பிடுது எப்பவுமே நைட்டு வந்து கொஞ்சம் ஹெவியாகவே தீனி கொடுங்க ரேக்கம் வந்து போதுமான அளவுக்கு இலை காயாத அளவுக்கு ரேக் ஏற்றுங்க இலை காஞ்சதுன்னா நம்மளுக்கு தான் வந்து வேஸ்ட் அவ்வளோ இலை வந்து வேஸ்ட் ஆகும் அதனால் போதுமான அளவு ரேக் ஏற்றி இலையை வந்து நல்லா திட்டமாக வைங்க ரொம்ப வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு நாலாவது மோல்டிங்க அப்புறம் மூணாவது நாள் நாலாவது மோல்டிங் அப்புறம் மூணாவது நாள் மூணாவது நாள்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஒரு ஆறாவது வேலை தீனிலேருந்து பூச்சி நீங்கள் எவ்வளோ இலை வச்சாலும் பத்தாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அதனால் இது வந்து செகண்ட் மோல்டிங் தேர்ட் மோல்டிங் தான் முடிச்சுட்டு வந்திருக்கு நாங்கள் வந்து ரெண்டாவது வேலை தீனி தான் வச்சுருக்கோம் பாருங்கள் நல்லா வந்து பூச்சி சாப்பிடுது இலைய ஏற்கனவே வந்து டே ஒன் டே டூ டே த்ரீ டே ஃபோர் டே ஃபைவ் டே சிக்ஸ் வீடியோஸ்லாம் அப்டேட் பண்ணியிருக்கேன் அதுவும் செக் பண்ணுங்கள் இது வந்து நாங்கள் எப்படி வளர்க்குறோன்றதை பற்றி தான் போட்டிருக்கேன் இது வரைக்கும் இந்த வீடியோ வாட்ச் பண்ணி எல்லாருக்கும் தேங்க்யூ